பண்ணோம் சுமையா. இன்னைக்கு கோதுமை பரோட்டா செய்ய போறேன். கோதுமை பரோட்டா ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்க வந்து கடையில் வாங்கின மாவாவும் இருக்கலாம், இல்லை நீங்க வீட்லேயே வந்து அரைச்சி வச்சிருக்கிற மாவாவும் இருக்கலாம். நான் இப்போ இன்னைக்கு வீட்டில் அரைச்சி வச்சிருக்கேன் மாவு தான் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் மாவுக்கு நம்ம இப்போ ஒரு கப்பில் நம்ம அளக்குறோம் அப்படின்னா அந்த கப்பில் கால் கப் அளவுக்கு நம்ம பால் எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சு ஆற வச்ச பால் தான் நம்ம எடுத்துக்கணும். மாவுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பால் பால் வந்து நல்லா ஆற வச்ச பால், பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பால் ஊற்றி நம்ம வந்து மாவை கிளறும் போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், அதனால தான் வந்து பால் சேர்த்துக்கிறேன். மாவை கலந்துட்டு ஆயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில். பரோட்டானாலே வந்து கொஞ்சம் ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆகும், நல்லா சாஃப்டாகவும் வரும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாலை வந்து ரொம்ப சூடாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா மாவு வந்து கொஞ்சம் வெந்த மாதிரி ஆகிடும். பால் வந்து நல்லா ஆறிடணும், நல்லா கொதிச்ச பால் நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கணும். மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து இன்னுமே நல்லா சாஃப்டாக பிசையணும். டம்ளரால் தான் வந்து நான் வந்து நல்ல மாவை வந்து அழுத்தி பிசைய போகிறேன். இந்த மாவு வந்து எந்த அளவுக்கு நம்ம நல்லா சாஃப்டாக பிசையிறோமோ அந்த அளவுக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாவு வந்து நம்ம ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற தான் வைக்க போகிறோம். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு 2 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சிடணும். நம்ம கையாலேயே இந்த மாதிரி பண்ணோம்னா நல்ல மாவு வந்து சாஃப்டாக வரும். மாவு வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொண்டு நல்லா பிசைஞ்சாச்சு. இங்கே பாருங்க மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. மாவை நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இங்கே பாருங்க எவ்வளோ விரல் வந்து எவ்வளோ தூரத்துக்கு உள்ளே போகுது பாருங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு இன்னும் கொஞ்சம் எண்ணெயை வந்து மேலே ஊற்றுன மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மாவு வந்து காஞ்சி போகாமல் இருக்கும், அதனால தான் எண்ணெயை வந்து எல்லா இடமும் படுற மாதிரி தடவி விட்டுட்டேன். ஒரு கிளாத் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்ல தட்டு வந்து உங்ககிட்ட ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி தட்டு இருந்துச்சுன்னா அந்த தட்டை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 ஹவர்ஸ் வந்து அப்படியே வெளியில் வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு மாவு நல்லா ஊறி இருக்கும். மாவு வந்து 2 ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சு பாருங்க, நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம பரோட்டா போட்டு எடுத்துக்கலாம். பரோட்டாவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து மாவு எடுத்துக்கணும். மாவில் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. நம்ம உருட்டுற கட்டையிலையும் நல்லா ஆயில் போட்டுக்கலாம். உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக நல்லா உருட்ட வரும். எந்த அளவுக்கு மெலிசா உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா உருட்டிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மெலிசா உருட்டியாச்சு. இதுக்கு மேலே லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம்.
நீங்க வந்து கீ பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஆயில் தான் பண்ணுறேன். பரோட்டா போட்டு எடுக்கும் போது பட்டர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். இது வந்து லைட்டாக இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம சின்னதில் வந்து அந்த ஃபேனுன்னு சொல்லி ஒன்று விளையாடுவோம். பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடு வந்து மடக்கி மடக்கி வச்சு ஃபேனுன்னு சொல்வோம். அந்த மாதிரி தான் வந்து இதை மடக்கிக்கணும். நம்ம ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத மாதிரி ஆயில் தடவுனா தான் ஒட்டாமல் வரும். இந்த அளவுக்கு இது பண்ணிக்கலாம். இது கோதுமை மாவுன்றதுனால ரொம்ப நம்மளுக்கு இழுக்க வராது. மைதானா நல்லா உங்களுக்கு இழுத்து வரும். இது வந்து ரொம்பவும் இழுக்க வராது. இதை இந்த மாதிரி சுருட்டி விட்டுருக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துடணும். எல்லா மாவுமே இந்த மாதிரி தான் உருட்டணும். இதை அப்படியே சைடில் வச்சுருங்க. போடும்போது தட்டி போட்டுடலாம். அதே அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு ஆயில் மெலிசா நல்லா உருட்டிடலாம். இந்த அளவுக்கு நல்லா மெலிசா உருட்டிடுங்க. கத்தி வச்சு செய்ய போகிறோம். கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. சின்ன சின்ன கோடாக வர மாதிரி கட் பண்ணிடணும். இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டேன். மேலே கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம். இதை இந்த மாதிரி எடுத்து விடுங்க. சுருட்டுறதுக்கு இந்த மாதிரி எடுத்து விட்டாலே பாருங்க, இந்த மாதிரி எடுத்தாலே வந்துடும். பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் இழுத்துக்கலாம். ரொம்ப இழுக்க வராது. கொஞ்சமாக இழுத்துருங்க. இழுத்துட்டு இந்த மாதிரி சுருட்டி வச்சுருங்க. பாருங்க இது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்க. இதை இப்போ தட்டிக்கலாம். லைட்டாக கையில் வந்து ஆயில் வச்சுக்கோங்க. தோசை கல் சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம உருட்டினோம்னா இந்த லேயர் எல்லாமே வராது. அதனால் கையை வச்சு லைட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலே சூப்பராக வந்துருச்சு. பாருங்க இந்த மாதிரி பாருங்க சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பரோட்டாவையும் அதே மாதிரி தான் ப்ரெஸ் கொடுக்கணும். கையில் வந்து கொஞ்சமாக ஆயில் வச்சுக்கோங்க. நீங்கள் நெய் வச்சுருந்தாலும் நெய்யை வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சைஸ் வரும். சின்ன சின்ன பரோட்டா மாதிரியும் நீ போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க இது எல்லாத்தையும் நம்ம தோசை கல்லில் போட்டுடலாம். தவா போட்டாச்சு.
ஆயில். இப்போ பரோட்டாவை பொறுமையாக எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ரெண்டு பக்கமும் திருப்பி போடும்போது சிம்மில் வச்சு திருப்பி போட்டுக்கலாம். கோதுமை மாவு கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு, சிம்மில் வச்சுக்குங்க. பாருங்க இந்த மாதிரி வரும், பின்னாடி வந்து நம்ம சிம்மில் வைக்கும் போது இந்த மாதிரி வெந்து வரும். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வந்தோடனே ஃபயரை வந்து அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு சைடுமே அந்த மாதிரி வந்துருச்சு, நான் கொஞ்சம் ஃபயரை அதிகப்படுத்திக்கிறேன். நம்ம தோசை தவாவில் போட்டுட்டு எண்ணெய் போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா மேலே எல்லாமே காஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால லைட்டாவது எண்ணெயை வந்து தடவி விடுங்க. பரோட்டானாலே கொஞ்சம் ஆயில் எல்லாமே அதிகமாக தான் தேவைப்படும். அப்பதான் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்க ஒரு பக்கம் சூப்பராக வந்துருச்சு. கடையில் போடுற பரோட்டா மைதா பரோட்டா மாதிரியே இருக்கு. பாருங்க பாருங்க இப்பயே எல்லாமே சாஃப்டில் எல்லாமே கட் ஆகுது, அந்த லேயர் எப்படி தெரியுது பாருங்க. ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம், இந்த பரோட்டாவையும் போட்டுடலாம். பரோட்டா வந்து நல்லா வந்திருக்கு. இந்த பரோட்டாவை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப வந்து மைதா பரோட்டாவை நம்ம அடிப்பாங்கள்ல அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா இது எல்லாமே ரொம்ப உதிர்ந்துடும். அதனால லைட்டாக வந்து அழுத்தி விட்டிங்கன்னா போதும். சூடாக இருக்கும் போது கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க. இப்படி இருந்தாலே போதும், என்னென்னா ரொம்ப அப்படியே உதிர்ந்து வந்த மாதிரி ஆகிடும். அதனால லைட்டாக மட்டும் அழுத்தி விட்டுக்கோங்க. பாருங்க இந்த பரோட்டாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு டைப்பில் போட்டதுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் பரோட்டாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிரணவ் சமையல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.